ஓம் சாந்தி. நம்ம அனைவரும் ஆன்மீக பாதையை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு முயற்சியும் செய்துட்டுருக்குறோம். இந்த முயற்சியில் என்ன ஆகுதுன்னா, சில நேரம் தடைகள் வருது, மற்றவங்க மூலமாகவும் வருது. சில நேரத்தில் நம்முடைய சுபாவ சம்ஸ்காரமே ஒரு நமக்கு ஒரு தடையாக இருக்கும். சில நேரம் என்ன ஆகுது, புயல் அடிக்குது. அந்த புயல் அடிக்கும் போது சில நேரத்தில் ஆடிடுவோம். அதனால பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம லட்சியத்தை அடையணும், உறுதியாக இருக்கணும், அங்கே இங்கே பார்க்காம வந்து நேராக போகணும். அப்படி அதுக்கு ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அதுக்கு பாபா சொல்கிறார், நீங்கள் அனுபவமூர்த்தி ஆகணும் அப்படின்றார். அப்போ அனுபவமூர்த்தி ஆனால் அதனுடைய நன்மைகள் என்ன, என்ன பலன் நமக்கு கிடைக்குது, அதையும் பாபா வந்து நல்லா தெளிவாக புரிய வச்சிருக்கிறார். அதாவது அனுபவமூர்த்தி ஆனால், நமக்கு அனுபவம் இருந்தது என்றால் ஏமாற மாட்டோம். நமக்கு அனுபவம் இருந்ததுன்னா எந்த விதமான கஷ்டங்களையும் நம்ம சந்திக்க மாட்டோம். நமக்கு அனுபவம் இருந்ததுன்னா யாரும் நம்மை அசைக்கவே முடியாது. மாயா என்னதான் முயற்சி செய்தாலும் தோல்விதான் அடையும், வெற்றி அடைய முடியாது அப்படி நல்லாவே புரிய வைக்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது, பிராமண வாழ்க்கைக்கு ஆதாரமே அனுபவம்தான், அல்லது பிராமண வாழ்க்கையினுடைய ஃபவுண்டேஷனே அனுபவம் தான். அனுபவம் இருந்ததுன்னா நல்ல உறுதியாக இருக்கும் அந்த வாழ்க்கை. பிராமண வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், புயல் அடித்தால் என்ன வந்தாலும் நம்ம வந்து குறிக்கோள் போய் சேர்ந்துட முடியும் அப்படின்றத பாபா புரிய வைக்கிறார். அப்போது அனுபவத்துக்கு என்ன அவ்வளோ மகத்துவம் இருக்கா? லௌகீகத்தில் கூட யாருக்கு நல்ல அனுபவம் இருக்கோ நிச்சயமாக அந்த அனுபவத்துக்கு மகத்துவம் இருக்குது. இப்போ குடும்பம் எடுத்துக்கோங்களேன். அப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட கேட்பாங்க? ஒரு ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க? அப்போ ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்து நமக்கு தெரியும், யார் பெரியவங்க இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் கேட்பாங்க, ஆலோசனை கேட்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, நான் என்ன செய்யணும்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் யார் வந்து நல்லா அதில் ரொம்ப நாள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம யார்கிட்ட கேட்போம்? ஆன்மீகத்தில் இருக்கிறோம், ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கிறோம். அப்போ இந்த ஆன்மீக பாதையில் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நாம் கூட நம்ம மூத்த சகோதர சகோதரிகளை போய் கேட்போம், அல்லது தாதிமார்கள்கிட்ட கேட்போம். ஏன் கேட்போம் தாதிமார்களை அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது, அத்தனை வருஷம் அவங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சென்டரில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது நிர்வாகத்தை பற்றிய ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது ஏதோ நம்முடைய சுய முயற்சி பற்றி கூட இருக்கலாம், அல்லது சேவை பற்றி கூட இருக்கலாம். எதில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அல்லது எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம வந்து கேட்போம், தாதிமார்கள்கிட்ட போய் கேட்போம். இப்படி இருக்குது, அவங்க ஈஸியாக பதில் சொல்வாங்க. அது அப்படி தான், இது இப்படி தான், இது செய்ய, இது செய்ய வேண்டாம், ஈஸியாக சொல்வாங்க. ஏன்னா அனுபவ வார்த்தைகள், அவங்க படிச்சுட்டு இந்த இதுக்கு இப்படி தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு லைஃப் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இத்தனை வருஷங்கள் அதே ஃபீல்டில் இருந்து பல பிரச்சனைகளை சந்தித்து அந்த பிரச்சனைகளுடைய அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்குது. அது எப்படி நம்ம அவங்க சமாளித்தாங்களோ அந்த சமாளித்ததுனால அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக அவங்களுக்கு மாறி இருக்கும். அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் சொல்லப்போனால் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுபவம் ஒரு சக்தி. அப்போ அவங்களிடம் அந்த சக்தி இருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு வந்து தீர்வு கொடுப்பாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க, கைட் பண்ணுவாங்க. ஆகையால் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் அனுபவத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது, ஒரு முக்கியத்துவம் இருக்குது, மகத்துவம் இருக்குன்னே சொல்லலாம். இப்போ சிவபாபா கூட என்ன சொல்கிறார், எனக்கு அனுபவசாலி சரீரம்தான் வேணும், அனுபவி ரதம்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் பிரம்மா பாபாவை அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன் அவர் பிரம்மா பாபாவை தேர்ந்தெடுத்தார்? ஏன்னா ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல வளமான எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்திருக்கு. லௌகீக எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அலௌகீக எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. லௌகீகத்தில் ஃபுல் கம்ப்ளீட் லைஃப் வாழ்ந்திருக்கிறார், 60 வருஷம் எல்லாத்தையும் பார்த்துருக்கிறார்.
ஆகையால் நல்ல அனுபவம் அவருக்கு அதில் இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஃபேமிலினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பெரிய குடும்பத்தில் இருந்தார், எல்லா ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது. வியாபாரத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா? அதுவும் தான் இருந்தது. வைர வியாபாரி, அப்போ அதில் எல்லாம் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ராஜா மகாராஜா கிட்ட எல்லாம் அவருக்கு வந்து விவகாரம் இருந்தது, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. அதே நேரத்தில் குருமார்களுடைய தொடர்பில் இருந்திருக்கிறார், ஆகையால் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு நிறையவே இருந்திருக்கு. முரளிகளில் நம்ம அதெல்லாம் அதனுடைய இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் பக்தியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா? அதுவும் தான் இருக்குது. எல்லா விதத்துலேயும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு சரீரம் ரதம் அப்படின்னு, அனுபவி ரதம். பிரம்மா பாபா எல்லாம் அனுபவம் பண்ணியிருக்கிறார், ஆகையால் பாபா ஒரு அனுபவி சரீரத்தை வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அனுபவத்துக்கு தான் அங்கே என்ன இருக்குது, மதிப்பு வேல்யூ அப்படின்றது இருக்குது. அதனால் முதல்ல நம்ம வந்து இந்த இந்த அனுபவம்னா என்ன, இப்போ நாம் வந்து அனுபவம் செய்யணும்னா என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஈஸியாக இருக்கும். இந்த அனுபவம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யோகா பண்ணுறேன் உதாரணத்திற்கு. அந்த யோகத்தில் நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மா, நான் சாந்த ஸ்வரூபமான ஆத்மான்னு நினச்சிட்டே இருக்கிறோம். ஆனால் சாந்தியினுடைய அனுபவம் இருக்காது, புத்தி எங்கேயோ வெளியில் அலைஞ்சிட்டே இருக்கும். ஆனால் நான் ஆத்மா நான் ஆத்மான்னு மட்டும் நினச்சிட்ருப்போம். அப்போ நமக்கு என்ன ஆகும், யோகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. யோகா செய்யணும், பாபா சொல்கிறார், ஏதோ செய்வோம், ஏதோ பாட்டு கேட்போம், கொஞ்சம் ஏதாவது நினைப்போம், அதுக்கப்புறம் வீண் எண்ணங்களும் வரும், இல்லை புத்தி அலைஞ்சிட்ருக்கும், அதுக்குள்ளே டைமும் முடிஞ்சிடும். அடிக்கடி தாதிமார்கள் சொல்லுவாங்களே, சிலரெல்லாம் யோகா பண்ணுறேன் யோகா பண்ணுறேன்னு உட்காருவாங்க, ஆனால் யோகா பண்ண மாட்டாங்க. அங்கே உள்ளே வந்து ஒரு யுத்தமே நடந்துட்டுருக்கு, ஒரு ஸ்ட்ரகல் நடந்துட்டுருக்கோம். முதல்ல பூனை வரும், பூனையை விரட்டுவாங்க, நாய் வரும், நாயை விரட்டுவாங்க, அப்புறம் ஓனாய் வரும், ஓனாயை விரட்டுவாங்க, இப்படி விரட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே யோகத்தினுடைய டைமே வந்து முடிஞ்சிடும், ரெட் லைட் போய் ஒயிட் லைட் போட்டுடுவாங்க. அப்போது யோகா நடக்கலை, அங்கே யுத்தம் தான் நடந்திருக்கு. அதனால் யோகா நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் ஆர்வம் இருக்கணும்னா, அல்லது ஊக்க உற்சாகம் நமக்கு இருக்கணும்னா அனுபவங்கள் அடையணும். அனுபவத்தை செய்யும் போது நம்ம இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும், அதிகமாக செய்யணும் அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் வந்து இதுவரைக்கும் மாம்பழமே சாப்பிட்டதில்லை, எனக்கு யாரோ வந்து அன்னைக்கு அந்த மாம்பழத்தை எனக்கு கொடுப்பாங்க, அதை நான் கட் பண்ணி சாப்பிட்றேன், ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட் எனக்கு பிடிச்சிடுது. அப்போ நாம் என்ன பண்ணுறேன், அது ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு, ஆகையால் எப்போ வேணாலும் அந்த மாம்பழ சீசன் வரும்போதெல்லாம் எனக்கு வந்து என்ன ஆகும், மாம்பழம் சாப்பிடணுன்ற எண்ணம் வரும். ஏன்னா அன்னைக்கு நான் சாப்பிட்டேன், அதனுடைய சுவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இப்போவும் எனக்கு சாப்பிடணுன்ற எண்ணம் வருது. ஏன்னா ஆத்மாவில் அது ரெக்கார்ட் ஆகிடுது, அந்த சுவை அல்லது அந்த உணர்வு ரெக்கார்ட் ஆகிடுது. ஆகையால் அனுபவம் அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை, ஒரு சுவை ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த யோகத்தில் அந்த சுவையை நம்ம அனுபவம் பண்ணிட்டோம் அப்படின்னா அடிக்கடி அது நம்மளை இழுத்துட்டே இருக்கும், அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். யோகா பண்ணணும், நான் இன்னும் வந்து நல்ல உயர்ந்த நிலை அடையணும், நிறைய அனுபவங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை இழுத்துட்டே இருக்கும். அதனால்தான் பாபா அனுபவி மூர்த்தி ஆகங்க அப்படின்னு சொல்லி, சும்மா மேலாப்பில் இருந்தீங்க கடலில் அப்படின்னா வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும், ஆனால் ஆழத்தில் போகும்போது தான் கடலில் அந்த முத்து ரத்னங்கள் அப்படின்ற அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் ஞான கடல்லையோ நாம் என்ன செய்யணும், ஆழத்தில் போகணும், அப்போ தான் அனுபவி மூர்த்தி ஆக முடியும். அனுபவங்களில் போகும்போது ரொம்ப உறுதியாக இருப்போம், ஆடாது அசையாது நம்ம வந்து இருக்க முடியும். அதுதான் பாபா நம்மக்கிட்டே இருந்து எதிர்பார்க்குறார் இல்லையா. ஆகையால் அனுபவ மூர்த்தி ஆகணும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டை உணரணும், அனுபவம் பண்ணணும். இப்போ என்னுடைய பர்சனல் அனுபவத்தையும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது பொதுவாக பாபா என்ன சொல்வார் அப்படின்னா, கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் யோகா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்போ நான் ரொம்ப சின்ன வயசில் ஞானத்தில் வந்ததுனால பாபா என்ன சொல்கிறாரோ அது அப்படியே அதுதான் முறை, அப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் செய்திட்ருந்தோம். அப்போ வந்து வீட்டில் இருக்கும்போது அப்போ படிச்சிட்ருந்தோம். அப்போ வீட்டில் இருந்து கிளாஸ் சென்டருக்கு வரும்போது 7:00 தான் கிளாஸ், முரளி கிளாஸ், ஆனால் கரெக்டாக வந்து 6:00 நாங்கள் யோகத்துக்கு வந்துடுவோம். பாபா ரூமில் 1 hour யோகா பண்ணுவோம். சில நேரத்தில் 5:45, 5:50 சென்டருக்கு வந்துடுவோம், ஆனால் கதவு திறக்க மாட்டாங்க, பெல் அடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். 6:00 தான் கதவு திறப்பாங்க. 6 PM பாபா ரூமில் போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா 7 PM பாபா ரூமில் யோகா பண்ணிகிட்ருப்போம். அதுவும் பாபா முன்னாடி பின்னாடி எல்லாம் உட்காந்தா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஆட்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு
டிரான்ஸ்லேட் முன்னாடி போய் உட்காந்துருவோம். அப்போ பின்னாடி யார் வராங்க போகிறாங்கெல்லாம் நம்ம வந்து கவனிக்க மாட்டோம் இல்லையா. அப்போ நல்லா அனுபவம் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் தாதி சொல்லுவாங்க, நீங்கள்லாம் படிக்கிறீங்க காலேஜுக்கு போகிறீங்க, அதனால் யோகத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, அதெல்லாம் லீவ் நாளில் நீங்கள் நல்லா யோகா பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து அங்கே ஒரு கீதா பாடசாலால நைட்டில் பட்டி பண்ணுவாங்க, சாட்டர்டே சாட்டர்டே நைட்டில் பட்டி, யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ, யாரெல்லாம் படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த ஃபுல் டே முயற்சிக்கு ரொம்ப டைம் கொடுக்க முடியறது இல்லையோ அவங்க எல்லாம் வந்து சாட்டர்டே நைட் வந்து பட்டி பண்ணுவாங்க. அப்போ அதில் நானும் போவேன். எவ்ரி சாட்டர்டே இருக்கும், வார வாரம் சாட்டர்டே நைட்டு பட்டி 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இருக்கும். அதாவது முதல் வாரம், ரெண்டாவது வாரம், மூணாவது வாரம் இடையில ஒரு 2 ஹவர்ஸ் கேப் கொடுப்பாங்க, 12 to 2 கொடுப்பாங்க. நாலாவது வாரம் அது கூட கிடையாது, கிளாஸ் பண்ண மாட்டாங்க, பாட்டு போட மாட்டாங்க, யோகா யோகா யோகா. அந்த காலத்தில் அப்படி ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது. ஆரம்பத்தில் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு பாட்டெல்லாம் போடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப், யோகத்தில் இருப்போம். இப்படி நம்ம வந்து வாரம் வாரம் மேக்கப் பண்ணணும் இல்லையா. 1 week ஃபுல்லாக நம்முடைய முயற்சி டவுன் ஆகிடக்கூடாது, யோகத்தினுடைய சார்ட் குறைஞ்சிடக்கூடாது. நம்ம படிக்கிறோம் வேலைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நம்முடைய சார்ட் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி மேக்கப் பண்ணுறதுக்கு யாருக்கு யோகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அவங்க எல்லாம் யோகா பண்ணுவாங்க. அடுத்த நாள் சண்டே சென்டருக்கு போவோம். அந்த சென்டருக்கு போகும்போது அங்கேயும் வந்து யோகா இருக்கும். அதுபோல் நான் வந்து சாட்டர்டே நைட் பட்டி பண்ணிவிட்டு ஃபுல் நைட், அது 4th Saturday ஃபுல் நைட்டு, என் நடுவில் வந்து பிரேக் இல்லை, ரெஸ்ட்டுக்கு டைம் இல்லை, அதனால் ஃபுல் நைட் யோகா பண்ணிவிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு 6 மணிக்கு ஆஸ் யூஷுவல் சென்டருக்கு வந்துட்டோம். பாபா ரூமில் உட்காந்துட்டுருக்குறோம். பாபா ரூமில் உட்கார்ந்த உடனே அண்ணன் ரொம்ப புதுசு, ஞானத்துக்கு வந்த புதுசில், அப்போ என்ன ஆச்சுன்னா உட்காந்து யோகா பண்ணிகிட்ருக்குறோம், அப்படியே ஒரு லைட்னஸ், கம்ப்ளீட்டாக அந்த சரீரம் இருக்கிறதையே தெரியல. ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா சரீரத்தில் எந்த விதமான அசைவும் தெரியல. அதுக்கப்புறம் ஆத்மாவை அப்படியே ஒரு ஸ்ட்ரிங் போட்டு அப்படியே யாரோ இழுத்து பிடிச்சிருந்த மாதிரி, எங்கேயும் அசையில ஆத்மா அப்படியே ஒரு பிந்து ஸ்வரூபத்தில் இருக்குது. ரொம்ப லைட், எவ்வளோ லைட்னஸ் அப்படின்னா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு லைட்னஸ் இருக்குது. ரொம்ப நல்லா நல்ல சந்தோஷமான ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆத்மா உணர்வு. அதாவது தாட்ஸே இல்லை, எண்ணங்களே இல்லை, உடம்புல எந்த அசையும் இல்லை, மனதுக்குள்ளே எந்த எண்ணங்களும் இல்லை, ஒரே எண்ணம் நான், அவ்வளோதான் ஆத்மா, பாபா நினைவு மட்டும்தான் இருக்குது. அதாவது கண்ணு திறந்திருக்கு, நான் பாபாவை பார்த்துட்ருக்குறேன், அதுதான், வேறு எந்த தாட்டும் கிடையாது, பார்த்துட்ருக்குறேன், வேறு எந்த சிந்தனை இல்லை, இருந்துட்டு உட்காந்துட்டே இருக்கிறேன், என்னால் எழுந்திருக்க முடியல, முரளி கிளாஸ்க்கு போக முடியல, 7 ஆகிடுது, 8 ஆகிடுது, போக முடியல, 9 ஆகிடுச்சு, போக முடியல, எல்லோரும் போக் சாப்பிட்டு வீட்டுக்கும் போயிட்டாங்க, 10 ஆகிடுச்சு, அப்போவும் நான் அப்படியே பாபா முன்னாடி உட்காந்துட்டே இருக்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா யாரோ போயிட்டு தாதி கிட்டே சொல்லியிருக்காங்க, தாதி யாரோ ஒரு கன்னியா பாபா ரூமில் காலையிலேருந்து உட்காந்துட்டே இருக்கிறான், எழுந்திருக்கவே இல்லை. தாதி வந்து பார்த்துருக்காங்க, அசைச்சிருக்காங்க, அப்போவும் நான் வந்து அசையவே இல்லையா. அதுக்கப்புறம் தாதி வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்து அது வலுக்கட்டாயமாக என் வாயில் அதை வந்து ஊற்றிருக்காங்க, குடிக்க வச்சுருக்காங்க, குடிக்க வச்சு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் தாதி சொன்னாங்க, இதுதான் அஷரீரி நிலை, இந்த மாதிரி மணிக்கணக்கில் நீ என்ன மாதிரி போயிடக்கூடாது, நீ இன்னும் புதுசு அப்படிலாம் வந்து புரிய வச்சாங்க. அப்புறம் கிளாஸ்லேயும் சொன்னாங்க, அடுத்த நாள் வந்து இது போல எல்லாம் அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அப்படி தன்னை மறந்த ஒரு நிலை, அப்படி அந்த ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம், அது இப்போ நான் நினச்சாலும் ஒரே கரண்ட் பாஸ் ஆகுது பாடியில், அந்த மாதிரி ஒரு நல்ல அந்த முதல்ல கிடைச்ச அந்த ஆத்மா அனுபவம் அவ்வளோ நல்லா இருக்குது. அதாவது ஆத்மா உணர்வின் அனுபவம், அஷரீரி நிலையின் அனுபவம், அதில் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போவும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், சில நேரத்தில் இப்போவும் இருக்குது. பட் அந்த அனுபவத்தை நினச்சாலே இப்போவும் என்ன ஆகுதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால்தான் பாபா நீங்கள் அனுபவ மூர்த்தி ஆயிட்டீங்கன்னா யாரும் ஏமாற்றவே முடியாது உங்களை அப்படின்ற, யார் நீ ஆத்மா இல்லை, ஆத்மா அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைன்னாலும் நம்ம வந்து அந்த அனுபவம் செய்துட்டோன்னா மறக்கவும் முடியாது, அதே நேரத்தில் மறுக்கவும் முடியாது. இல்லை நான் அனுபவம் செய்திருக்கேன், நான் ஆத்மாவினுடைய அனுபவம் செய்திருக்கேன், எனக்கு அந்த அனுபவம் ஆயிருக்கு, அதனால் நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். அதே போல் பரமாத்மாவினுடைய அனுபவத்தையும் நம்ம வந்து
அனுபவம் பண்ணணும். ஆக்சுவலி அனுபவம் பண்ணணும், அனுபவம் பண்ணணும்னா என்ன அனுபவம் பண்ணணும், எதையெல்லாம் அனுபவம் பண்ணணும்? முதல்ல ஆத்மாவினுடைய குணங்களை அனுபவம் பண்ணணும். அடுத்தது பரமாத்மாவுடைய குணங்களை அனுபவம் பண்ணணும். ஒவ்வொரு குணத்தினுடைய அனுபவமும் நமக்கு இருக்கணும். அடுத்தது ஞானத்தினுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அனுபவம் பண்ணணும். அதெல்லாம் அனுபவம் பண்ணும் போதா நம்ம வந்து அனுபவ மூர்த்தி ஆக முடியும். அல்லது இந்த சமீபத்திய ஒரு வரதான்ல பாபா சொன்னார், அனுபவங்களின் ரத்தினங்கள்னால நம்ம நிரம்பியவர்கள் ஆக முடியும் அப்படின்றார். ஆகையால் ஆத்மாவுடைய குணங்கள் மூழ்கிடணும். அப்படியே சுகஸ்வரூபம் அப்படின்னா சுகஸ்வரூபத்தில் மூழ்கிடணும். சைலன்ஸ் அப்படின்னா அந்த சைலன்ஸில் இருக்கணும், சாந்தியில் மூழ்கிடணும். இப்படி ஒவ்வொரு குணத்திற்காக நம்ம முயற்சி செய்யணும். எப்படி முயற்சி செய்கிறது? இப்போ நீங்கள் சமையல் செய்யணும் அப்படின்னா என்ன செய்வீங்க? இன்றைக்கி ஏதோ ஒரு பர்டிகுலர் ஐட்டம் நீங்கள் செய்யணும் இல்லையா? அப்போ அந்த ரெசிபி பார்ப்பீங்க, இதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு எல்லாம் பார்ப்பீங்க. அதெல்லாம் என்ன செய்வீங்க? எடுத்து வைப்பீங்க. அதெல்லாம் இருக்கா வீட்டில் அப்படின்னு பார்ப்பீங்க. ஏதோ இல்லை, தேங்காய் இல்லை, இல்லை மிளகாய் இல்லை, ஏதோ இல்லைன்னா அதை வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வருவீங்க. அதாவது அதுக்கு வேண்டிய அனைத்து விஷயங்கள் இருக்கா பார்ப்பீங்க. அப்புறம் செய்முறை எப்படி செய்யணும் அதை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் செய்வீங்க. முதல் முறை நல்லா வரலைன்னாலும் செய்ய செய்ய அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? பழகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் சும்மா நான் ஆத்மா அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தால் ஆத்மா அனுபவம் கிடைக்காது. பாபா முரளியில் ஆத்மா உணர்வு அடையிறதுக்கு என்னென்ன ப்ராக்டிசஸ் சொல்கிறாரோ அதை செய்துட்டே இருக்கணும். அதுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன், ஒரு அனுபவத்தை நான் அடையணும்னா அதை பற்றி முழுமையான இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கணும். அந்த இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நான் உட்காந்து செய்யும் போது பாயாசமாக எடுத்துக்கோங்க, பொருள் எல்லாம் இருக்குது, அது எப்படி கலக்கணும் அதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் செய்துட்டோன்னா அப்புறம் சாப்பிடும் போது எப்படி இருக்கும், எவ்வளோ அது சுவையாக இருக்கும், மறக்கவே முடியாது. அதே போல தான் நம்ம ஒவ்வொரு குணத்தினுடைய அனுபவம் செய்யணும். பாயிண்ட், ஒவ்வொரு ஞானத்தினுடைய பாயிண்ட்னுடைய அனுபவம் செய்யணும். இப்போ பரமாத்மாவுடைய குணங்கள் இருக்குது, அதையும் தானே அனுபவம் செய்யணும். அப்போ பரமாத்மாவுடைய மகிமைகளை அனுபவம் பண்ணுங்க. எனக்கு லௌகீகத்தில் கூட அந்த பரமாத்மாவுடைய மகிமைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் மகிமை ரொம்ப பிடிக்கும். அது என்னது அப்படின்னா, கஷ்டங்களை எளிதாக்கக்கூடியவர். பரமாத்மா என்றால் அசம்பவத்தையும் சம்பவம் ஆக்கக்கூடியவர். அல்லது அந்த கழுமரம் போல தண்டனை கூட ஒரு முள்ளு போல மாற்றக்கூடியவர். அப்படிலாம் வந்து படிச்சிருந்தோம், கேள்விப்பட்டிருந்தோம். பாபாவும் அதை பற்றி நல்லா சொல்கிறார். அப்போ அந்த மகிமைகள் அனுபவம் பண்ணணும். அப்போ தானே பாபா நீ வந்து அசம்பவத்தையும் சம்பவமாக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே போதை வரும், குஷி வரும், சக்தி வரும். அதனால் அதெல்லாம் அனுபவம் பண்ணணும். அதில் கூட நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அது என்னுடைய அனுபவத்தை நான் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆரம்பத்தில் முதல்ல நான் மதுபனுக்கு போகிறேன். அப்போ வந்து ஆக்சுவலி அது ஜனவரி 18 ஜனவரிக்கு போகணும். அப்போ எல்லோரும் கிளம்பிட்டே இருந்தாங்க எங்கள் சென்டரில். நான் வந்து வரலன்னு சொல்லிட்டேன், மதுபனுக்கு நான் வரல. ஏன்னா நான் அப்போ படிச்சுட்டு இருந்தேன், ஜான்வரி எண்ட் அப்படின்றதுனால எனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது, அப்போல்லாம் இன்டர்னல்ஸ் இருக்கும். அதனால் நான் வந்து வரமாட்டேன், நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால ப்ராக்டிக்கலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் எல்லோரும் கிளம்புறாங்க, மதுபனுக்கு போகிறாங்க, பேக் பண்ணுறாங்களா செய்கிறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அதனால் அப்புறமா ஒரு நாள் என்ன நினச்சேன்னா, எக்ஸாம்ஸ் போனால் போட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இப்போ ஏதாவது நோய் வந்துடுச்சு, எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து அப்படி தானே இருப்போம். அது போல் நினச்சிக்க வேண்டியதா, பாபாவுக்காக எக்ஸாம்ஸ் என்ன பெரிய விஷயம், ப்ராக்டிக்கல்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரதாதின்னு சொல்லிட்டு அந்த குரூப்போடு நான் மதுபனுக்கு போயிட்டேன். மதுபன் போனேன், நல்லா அனுபவம் பண்ணேன். அப்போ எல்லாம் பாபா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வருவார். நல்லா மெடிடேஷன் ஹாலில் பாண்டவ பவனில் மீட் பண்ணோம், நல்லா இருந்தது, எல்லாம் என்ஜாய் பண்ணோம். காலேஜு ப்ராக்டிக்கல்ஸ் எல்லாம் மறந்தே போயிடுச்சு. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வந்தோம். ரிட்டர்ன் வந்த பின்னாடி, வீட்டுக்கு போன பின்னாடி தான் எனக்கு முதல்ல தாட் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் எக்ஸாம் இருந்தது. அதனால் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்னு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நாளைக்கு இருக்குது, என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு, அதை பற்றியே நீ கவலையே படாத, ஏன்னா நீ போன உடனே காலேஜில் ஸ்ட்ரைக் ஆகிடுத்து, எக்ஸாம்ஸ் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, இப்போ இது எந்த எக்ஸாமும் இப்போ இல்லை அப்படின்னா ஒரே சந்தோஷம் எனக்கு. அப்போ நினச்சேன், பாபா நீ எனக்காக தானே எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணியிருக்கிற, அப்போ வந்து முடியாததையும் முடிக்கக்கூடியவர் யார்? இறைவன். அப்போ அந்த பாயிண்ட்டு கேட்கும் போது நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் அது கூடவே வரும்போது
நமக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி அனுபவம்லாம் போது, ஆமா அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க, ஒரு சக்தி வரும், ஒரு மெய்சிலிர்ப்பு ஏற்படும் பாருங்க. ஏன்னா பாபா முடியாததையும் முடிச்சிருக்கிறார் இல்லையா, அதுதான் அனுபவம். இப்படி லைஃப்ல நம்ம ஒவ்வொரு அனுபவத்தையும் நம்ம வந்து அடைஞ்சிட்டே இருந்தோம்னா அனுபவி மூர்த்தி ஆயிடுவோம். அப்போ வந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும், மாயை எவ்வளோ வந்தாலும் எதுவும் அசைக்கவே முடியாது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஏதாவது அனுபவம் செய்துட்டே இருக்கணும். ஒரு நாள் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது, நிறைய சேவை, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சேவை 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 சேவை. அதாவது ஃபாரினுக்கு போயிருக்கும் போது ஃப்ரைடே ஃப்ரைடே அப்படின்னா அந்த ஹிந்துஸ்க்கு வந்து கோயிலுக்கு வருவாங்க இல்லையா, அதனால அங்கே கோயிலில் எல்லாம் வந்து சேவை வச்சுருந்தோம். எல்லாருமே அந்த ஃப்ரைடே தான் வர சொல்லுவாங்க எல்லா கோவில்கள்லேயும். அதனால் ஃப்ரைடேனா ரொம்ப பிஸியாக இருக்கும். அப்போ அந்த இன்சார்ஜ் சிஸ்டர், ஃபாரின் சிஸ்டர் வந்து, உமா டேக் கேர்னா இப்படி வந்து இது பண்ணிகிட்ருக்குற சேவை சேவைன்னு போயிட்டுருக்குறேன், சரீரத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு, இல்லை அதெல்லாம் பாபா பார்த்துப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். அடுத்த நாள் அமிர்த வேளை யோகத்துக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. பாபா நீ தான் பார்த்துக்கணும், நான் வருவேன் பாபா ரூமுக்கு வருவேன், ஏன்னா என் லைஃப்பில் நாங்கள் அமிர்த வேளை மிஸ் பண்ணது கிடையாது, அதனால் நான் பாபா ரூமுக்கு வருவேன். ஆனால் நான் நினைக்க மாட்டேன், என்னால் முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நான் வந்து உட்காருவேன், நீ என்ன நினை அப்படின்னு சொல்லிட்டேன் பாபா கிட்டே. உனக்கு வேணும்னா நீயே நினை, எப்போவுமே நானே நினச்சிட்ருக்குறேன்னா அன்பு அப்படின்னா நீ கூட என்னை நினைக்கணும் தானே, நானே நினைக்கணுமா அப்படின்னு வந்து சும்மா பாபா கிட்டே சிட்சேட் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான் போய் உட்கார்ந்தது, அவ்வளோதான் உட்கார்ந்தது. உடனேயே அவ்வளோ சக்தி பாபா கொடுத்தார், அப்படி இழுத்து வச்சுக்கிட்டார். எப்படி இருந்ததுன்னா 5 மணி ஆனதே தெரில, 5 மினிட்ஸ் போல கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு 3:30 5 வரைக்கும் அவ்வளோ நல்ல யோக சக்தி கொடுத்தார். அப்போ பாபா கிட்டே பேசணும், பாபா மீது அன்பு இருக்கணும், உரிமை இருக்கு நமக்கு. அப்போ பாபா அனுபவங்களையும் கொடுப்பார். அந்த மாதிரி அனுபவங்களுடைய சேமிப்பு இருந்ததுன்னா அப்போ நமக்கு வந்து மனச்சோறு வரும்போது, இல்லை ஏதாவது மூடு மாறும் போது, இல்லை துக்கம் வரும்போது, அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அதெல்லாம் பறந்து போயிடும். அதனால் அனுபவம் அப்படின்றது பொக்கிஷம், அந்த பொக்கிஷம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா எப்போவுமே ஒரு சந்தோஷம் தானே, எப்போ வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம் தானே. அதனால் பாபா அனுபவ மூர்த்தி ஆகுங்க அப்படின்றார். அதே மாதிரி ஞானத்தினுடைய பாயிண்ட்ஸ், நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அனுபவம் பண்ணணும், அதுதான் பாபா ஆழத்தில் போங்க. சும்மா மேலாப்பில் பாயிண்ட்ஸ் கேட்கறது சொல்கிறது இது பண்ணிட்டு இருக்காதீங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அனுபவம் பண்ணணும் அப்படின்றார். அப்படியே அனுபவம் ஆயிடுமா? அப்போ அது போல் அனுபவம் செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், மனனம் பண்ணணும். மனனம் செய்துட்டே இருக்கணும். அப்போ மனனம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, பாபா அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார், தயிர் கடைஞ்சிட்டே இருங்க. கடைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா சார ரூபத்தில் நமக்கு வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெய் சாப்பிட்டா ரொம்ப வந்து நமக்கு பவர் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், சக்திசாலியாக இருக்கும், ஆத்மா சக்திசாலியாக இருக்கும். அதனால் மனனம் பண்ணணும். அதனால தான் கோப கோபிகர்கள் வந்து எப்போவுமே கடைஞ்ச மாதிரியே, கடைஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. அதுபோல் நாம் கூட யார், கோப கோபிகர்கள் இல்லையா. அதனால பாபாவுடைய அன்பில், பாபாவுடைய ஞானத்தை எப்போவுமே என்ன பண்ணிட்டுருக்கணும், கடைஞ்சிட்டே இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார், ரொம்ப அழகான எக்ஸாம்பிள், பசுமாடு இல்லையா. அதாவது பசு போல் அசை போட்டுட்டே இருங்க அப்படின்ற, அதாவது இந்த மாடு பசுமாடு வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த பசுமாடு வந்து அசை போடலைன்னா அவங்க தெரிஞ்சுப்பாங்களா, ஓ இந்த பசுக்கு அதாவது உடம்பு சரியில்லை போல், ஏதோ நோய் வந்திருக்கு போல, ஆரோக்கியமாக இல்லை அப்படின்றது, அப்நார்மல் அப்படின்றது புரிஞ்சுப்பாங்களா. அதுபோல தான் நம்ம கூட ஞான மனநம் செய்யலைன்னா வேறு ஏதோ சிந்தனை, தேகாபிமானம், உலகியல் சிந்தனை, வேறு எங்கேயோ இருக்குது நம்ம புத்தின்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக ஏதோ நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே அசை போட்டுகிட்டே இருக்கணும். அந்த பசு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸில், ஏதாவது ரோடில், அது பாட்டுக்கு எந்த கவலை இல்லாமல் அது பாட்டுக்கு அசை போட்டுகிட்டே இருக்கும். அதுபோல தான் நம்ம எங்கே இருந்தாலும் சரி, காலையில் முரளி கேட்டுடுறோம், ஞானப்புல் நம்ம கிடச்சிட்றது, அதுக்கப்புறமா நம்ம ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ எங்கே இருக்கிறோமோ, பஸ்ஸில் இருக்கிறோமோ, ட்ரெயினில் இருக்கிறோமோ, காரில் ட்ராவல் பண்ணுறோமோ, எதுவாக இருந்தாலும் ஞான சிந்தனை செய்துகிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஞான சிந்தனை செய்துட்டே இருந்தால் என்ன ஆகும்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்போ ஞான மனனத்தின் மூலமாக ஒன்று, வீண் எண்ணங்கள்லேருந்து விடுபடுவோம். ரெண்டாவது, அந்த ஞானம் யாருடையது, பகவானுடைய மகா வாக்கியங்கள்,
அப்போ அந்த பகவானுடைய மகா வாக்கியங்கள் நான் வந்து நினைக்கும் போது ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும், அவ்வளோ சக்தி கிடைக்கும். அப்போ ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும் போது ஒவ்வொரு எண்ணத்துக்கும் சக்தி கிடைக்கும் போது யோகா ஈஸி ஆகும். அதனால மனநம் அப்படின்றது நல்லா வந்து ஏரோட்டி உழுது அந்த பூமியை பக்குவப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த பூமியை பக்குவப்படுத்திட்டு அதுக்கப்புறம் விதை விதைச்சாதான் விளைச்சல் வந்து நல்லா இருக்கும். அதுபோல் நாம் கூட என்ன பண்ணணும், மனதை ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உழுது ஏரோட்டி எல்லாம் பண்ணி அதை தயார் பண்ணணும். மனநம் செய்ய 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 முதல்ல உலகில் விஷயங்கள்லேருந்து நம்ம கட் ஆஃப் விடுபடுவோம், அப்புறம் சரீர உணர்வுலேருந்து விடுபடுவோம், அதுக்கப்புறம் தான் ஞானத்தில் ஆழமாக போக முடியும். எடுத்த உடனே நம்ம வந்து பரந்தாமத்துக்கு போயிட்டோன்னா போன வேகத்தில் திரும்பி வர வேண்டியதுதான். அதனால நல்ல ஞான ஏரோப்ளைன் வந்து எப்படி மெதுவாக மேலே போகும், அதுக்கப்புறம் அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கடந்து போயிடும், அப்புறம் வந்து எந்த கவர்ச்சியும் அதை இழுக்காது. அதுபோல தான் நாம கூட இந்த புவி ஈர்ப்பிலிருந்து அல்லது இந்த தேகத்தினுடைய அட்ராக்ஷன்ஸ், உலகத்தினுடைய அட்ராக்ஷன்ஸ், மற்ற விஷயங்கள் இருந்தெல்லாம் விடுபடணும் அப்படின்னா அப்போ மனநம் வேணும். அந்த மனநம் செய்யும் போது நம்ம கிரவுண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் நம்ம யோகா பண்ணோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னா நம்முடைய புத்தி நல்லா பாபா கிட்ட போயிடும், இந்த அட்ராக்ஷனில் வந்து வரவே வராது, யாரும் நம்மளை இழுக்கவே முடியாது. நம்ம அதனால்தான் பாபா அந்த ஞாயிற்றுக்கிழமை முரளியில் சொல்லியிருக்கிற, எவ்வளோ நேரம் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே நீங்கள் நிலைத்திருக்கணும், அதுதான் சைலன்ஸ் சக்தி அப்படின்னு சொல்கிறார். அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் ஈஸியாகும் மனநத்தின் மூலமாக. அதுக்கடுத்தது சுமான், சுயமரியாதை. அப்போ அந்த சுயமரியாதையை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய, அதாவது போன கல்பத்தினுடைய ஞாபகங்கள் அந்த பார்ட் எமர்ஜ் ஆகும். நம்ம ஒவ்வொரு சுய மரியாதையை எடுத்துக்கிட்டு, நமக்கு விருப்பமான மரியாதையை எடுத்துக்கிட்டு அந்த சுமான்ல நம்ம இருக்கும் போது, நான் இப்படிப்பட்ட ஆத்மா, ஆத்மான்றது தெரியும், நான் ஆத்மான்றது தெரியும், சுமான் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எப்படிப்பட்ட ஆத்மா, அப்போ நான் இப்படிப்பட்ட ஆத்மான்னு நான் நினைக்கும் போது அந்த உணர்வு, ஓஹோ நான் இப்படிப்பட்ட ஆத்மா அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுது, அந்த உள்ளே இருக்க அந்த ஃபைல், ஆக்சுவலி போன கல்பத்தினுடைய ஃபைல், அது இப்போ தட்டி எழுப்புறோம், அது எமர்ஜ் ஆகுது, அந்த ஸ்வரூபம் எமர்ஜ் ஆகுது. அப்போ மனநம் செய்கிறதுனால சுய மரியாதையில் சுமமானில் இருக்கும் போது அதனுடைய ஸ்வரூபம் ஆக முடியும், அனுபவத்தினுடைய ஸ்வரூபம் ஆக முடியும். அப்போ வந்து யார் அந்த சுய மரியாதையில் இருப்பாங்களோ, அதாவது அனுபவம் செய்வாங்க, அனுபவம் செய்யும் போது ஒரு திருப்தியான நிலை இருக்கும், அந்த திருப்தியான நிலைன்னா வயிறு நிறைஞ்சு இருக்கும். அப்போ யாருக்கு வயிறு நிறைஞ்சு இருக்கோ அவங்க வேற எது எதிர்பார்க்க மாட்டாங்க, எக்ஸ்பெக்ட் இது வேணும் அது வேணும்னுலாம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, தேட மாட்டாங்க, அலைய மாட்டாங்க. அதுபோல ஆத்மா யோகத்தில் நல்லா அனுபவம் செய்ததுன்னா திருப்தியாக இருக்கும், வேற எங்கேயும் போகாது. மனதிற்கு நல்ல திருப்தி வேணும், குஷி வேணும், சுகம் வேணும், அதை நம்ம கொடுத்துட்டோன்னா மனம் எங்கேயும் அலையாது, போக சொன்னாலும் போகாது. சில நேரத்தில் நான் வந்து அந்த மாதிரி செய்வேன், நல்லா மனநம் பண்ணுவேன், நல்லா மனநம் பண்ணிட்டு நல்லா ஸ்ட்ராங், அப்போ வீண் சிந்தனை செய் அப்படின்னாலும் போகாது, எங்கேயாவது போனாலும் மனம் போகவே போகாது, என்கிட்டயே இருக்கும். அதனால மனநத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம், அவ்வளோ வந்து ஒரு சக்தி இருக்குது. சுயமரியாதை அல்லது சுமான்ல இருக்கிறதுக்கு கூட அந்த சுமான் ப்ராக்டிஸில் கூட அவ்வளோ சக்தி இருக்குது. நீங்கள் நல்லா சுமான் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா புத்தியை எங்கேயாவது போகணும், போ சொன்னாலும் போகாது, மனதை எங்கேயாவது கொண்டு போகணுனாலும் போகாது, பாபா கிட்டேயும் இருக்கும், அந்த ஸ்வரூபத்திலே இருக்கும். எவ்வளோ நேரம் வேணுமோ அந்த ஸ்வரூபத்தில் நீங்கள் இருக்கலாம். அப்போ அந்த ஸ்வரூபத்தில் இருக்கும் போது நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஆன்மீகத்தில் ஒரு ஆர்வம் வரும். நம்ம இன்னும் நல்லா ஒவ்வொரு நாளும் அதுக்கு டைம் கொடுக்கலாம், ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு இந்த அனுபவம் செய்தோமா, நாளைக்கு வந்து இன்னும் இதை விட நல்ல அனுபவம் செய்யலாம் அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஊக்கம் உற்சாகம் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், எல்லாமே இருக்கும், அதுதானே வேணும் லைஃப்பில். அப்போ அனுபவம் இருந்ததுன்னா முன்னேறி கொண்டே போகலாம், எதையும் திரும்பி நம்ம பார்க்கவே மாட்டோம், யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டோம். அப்போ அதனால்தான் பாபா நீங்கள் அனுபவ மூர்த்தி ஆகுங்க அப்படின்றார். ஆகையால் இன்றையிலிருந்து அந்த அனுபவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், எது கேட்குறோமோ அதை அனுபவம் செய்யணும். அப்போ லைஃப்பில் ஏமாற்றம் அப்படின்றத இருக்காது, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஆடாது அசையாது நம்ம ஃபேஸ் பண்ண முடியும், கேரண்டி. ஆகையால் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஏதாவது ஒரு அனுபவம் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் அதுக்கு ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணாமல் சும்மா நம்ம உட்காந்துட்டா
கிடைக்காது. அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேணால் கொடுப்பார் பாபா. அதாவது பாபா கிட்டே போய், பாபா நீங்கள் எனக்கு அனுபவம் கொடுத்து தான் ஆகணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டாலும் கொடுப்பார் பாபா. ஏன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, பரமாத்மாவின் அன்பின் அத்தாரிட்டி நம்மக்கிட்ட இருக்குது. அது கூட நீங்கள் செய்யலாம், எப்படியோ செய்யணும், எது வேணாலும் செய்யுங்க, ஆனால் அனுபவம் மட்டும் அடையுங்க, அனுபவமூர்த்தி ஆகங்க, அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓம் சாந்தி. Thank you.